ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது 24/4/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு ட்ரேடிங்க்கு எந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், இன்ட்ராடேக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி நாளைய ட்ரேடிங்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள், மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுடைய ஒப்பீனியன், நாளைக்கு மார்க்கெட்டை நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கவனிக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கீழே இருக்கிற கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி 50 11575 அப்படிங்கிற லெவலில் 18 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது. போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் மார்க்கெட் இறக்கத்துக்கு என்ன காரணம், டவுன் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஸ்டாக்ஸ், இதை பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம 24ஆம் தேதி மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சஜஷன்ஸ் என்னென்னா, நிஃப்டி வந்து கரண்ட்லி ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டை 11550 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லெவலை டெக்னிக்கலாக பார்க்கும்போது 1 or 2 செக்ஷனில் இந்த லெவலை வந்து செஷனில் இந்த லெவலை கட் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பீரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்னை தொடர்ந்து பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மால் நெகட்டிவ் கேண்டில் வந்து ஒரு அப்பர் ஷேடோ, ஒரு மைனர் அப்பர் ஷேடோவை கொடுத்துருக்கு. ஸோ டெக்னிக்கலாக இந்த பேட்டர்ன் டெம்பரவரியாக ஒரு டவுன் சைட் மொமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக டெக்னிக்கலாக சொல்லப்படுற விஷயம். ஸோ நிஃப்டி வந்து இந்த 11550 அப்படிங்கிற க்ரூஷியல் சப்போர்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல யாரும் பெருசாக பையிங் சப்போர்ட், எமர்ஜிங் ஃபார் நியர் சப்போர்ட் பண்ண வேணாம். இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் ஒன்று மேலே போகட்டும் இல்லை கீழே இறங்கட்டும், இந்த ரெண்டு லெவலும் தாண்டினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி 11640 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் ப்ரீச் பண்ணி மேலே போகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதால் போக முடியல, அந்த 11640 அப்படிங்கிற லெவலை வந்து தக்க வச்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லெவலில் நம்ம வந்து பெருசாக இப்போ அந்த லெவலை தாண்டி கீழே போகணும் இல்லைனா 11640 தாண்டி மேலே போகணும். இது ரெண்டுமே இல்லாமல் நடுவில் நிற்கிற இப்போ மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணி நம்ம எதுவும் ரிஸ்க் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது 11600 அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் லெவலை தாண்டி மேலே போகணும் இல்லைனா 11500 தாக்கி கீழே போகணும். க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 11650 அப்படிங்கிற லெவல் இருக்குது. இந்த லெவலை மார்க்கெட் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம 11727 11752 இந்த லெவலை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு கொடுக்கறது டவுன், ஒரு அந்த ஓவர்பாட் ஜோனில் இருந்து கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே டவுனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எம்ஏசிடி, அதுக்கப்புறமா வந்து முக்கியமான சில இண்டிகேட்டர்ஸ், சூப்பர் ட்ரெண்டெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ட்ரெண்டு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை தான் நமக்கு காட்டுது. ஸோ எம்ஏசிடி வந்து கிராஸ் ஆகி கீழே போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுற சூப்பர் ட்ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு காட்டுறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் கீழே இருக்குது. ஸோ 11600 அப்படிங்கிற லெவலை தாண்டி, 11640 அப்படிங்கிற லெவலை தாண்டி போய் மார்க்கெட் போச்சுன்னா மட்டும்தான் அடுத்த கட்டமாக 11727 11752 எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைய ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல் 11575 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 11545, செகண்ட் சப்போர்ட் 11514, ரெசிஸ்டன்ஸ் 11626, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11676. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 29479 அப்படிங்கிற லெவலில் 29321 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட்டாக இருக்குது. செகண்ட் சப்போர்ட் வந்து 29162ல செகண்ட் சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 29772ல இருக்குது. 30064ல 30064 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டியது. மற்றபடி மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 11700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில், 52 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து க்ரூஷியலான
ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மெயின்டைன் பண்ணுது. இந்த 11,600 அப்படிங்கிற லெவலை தாண்டா மட்டும்தான் அடுத்த கட்டமாக மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்க முடியும். அதை தொடர்ந்து 11,800, 11,600 அதிக லெவலில் க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸ்டில் வந்து அடுத்த கட்டமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது 12,000. ஸோ 12,000 மார்க்கெட்டில் எதிர்பார்த்துட்ருக்காங்க, அதை நம்ம கவனிக்கலாம். மற்றபடி மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 27,00,000 மேலே இருக்கிறது 11,500. இது வந்து க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதை தொடர்ந்து 11,600, 11,400 அதிக லெவலில் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ். அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி ட்ரேடிங்கில் டிரான்சாக்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கிற விஷயம் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 3,508 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 3,746 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 237 கோடி சேலில் முடிச்சிருக்காங்க. இது நெகட்டிவாக இருக்குது. 2,933 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 2,735 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 198 கோடி வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டரோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு நியூட்ரலில் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது. மற்றபடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை டெலிவரி பர்சன்டேஜில் காட்ரேஜ் சிபி, அஜந்தா ஃபார்மா, டாடா கெமிக்கல், யூபிஎல், பவர் கிரிட், எம்என்எம், பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி, கோல் இண்டியா, ஐடிசி, இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. அடுத்தது லாங் பில்டப்பில் மொத்தம் 31 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் ஓஎன்ஜிசி 3.76% மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து அதிக லெவலில் லாங் பில்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸு. ஐசிஐசிஐ பேங்க், ஐடிசி, எம்என்எம் ஃபினான்ஸ், பேட்டா இந்தியா, டாடா குளோபல், சுஸ்லான், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பயோகான், லுப்பின் எல்லாம் லாங் பில்டப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பங்குகள். அதே மாதிரி 42 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங். ஒன்று ரிலையன்ஸ் கேபிட்டல், ஜெட் ஏர்வேஸ், சீட் லிமிடெட், குமன்சின், வேர்ல்டாஸ், மைண்ட்ரீ, அரவிந்த், யூனியன் பேங்க், கனரா பேங்க், டிஹெச்எஃப்எல், இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். அடுத்தது ஷார்ட் பில்டப்பில் மொத்தம் 69 ஸ்டாக்ஸ் இருக்குது. பிபிசிஎல், பாரதி ஏர்டெல், ஆர் பவர், பஜாஜ் ஆட்டோ, எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃப்ராடெல், இண்டஸ்டன் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ராலாம் ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்கு. லாங் அன்வைண்டிங்கில் இன்ஃபிபீம், இந்தியா சிமெண்ட், பிசி ஜுவல்லர், சென் பெட்ரோ, பிஇஎம்எல், சிண்டிகேட் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா கெமிக்கல், முத்தூட் ஃபினான்ஸ், ஐஜெல், இந்த பங்குகள் எல்லாமே லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. பல்க்லீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிஜி பவர் அண்ட் இன் சோல் லிமிடெட்டில் பாரதி எஸ்பிஎம் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் வந்து 71,50,000 மேலே 44.88 அப்படிங்கிற லெவலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. லார்ட் ஸ்டீல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐடிபிஐ பேங்க் வந்து 51,44,608 ஸ்டாக்ஸை வந்து 0.62 அப்படிங்கிற லெவலில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்க் டீல்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸை தான். ஸ்டாக் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு வந்து நியூஜென் கெமிக்கல்ஸ் ஐபிஓ, இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு லிஸ்ட் ஆகுது, இது நம்ம ஓப்பன் ஆகுது, இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நியூஜென் கெமிக்கல்ஸ் ஐபிஓ வந்து April 24 நாளைக்கு புதன்கிழமை ஓப்பன் ஆகுது. அடுத்து ஏசிசியோட Q4 ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் வந்து ஜம்ப் கொடுத்துருக்காங்க. 38.3% வந்து ஜம்ப் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 346 crore, அதாவது 250 கோடியில் இருந்து 346 கோடிக்கு ஜம்ப் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 3,624 கோடியிலேருந்து 3,919 கோடி, 8.1% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ரிட்டர்ன். ஏசிசி ஸ்டாக்கு ரிசல்ட் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணலாம். டாடா குளோபல் பெவரேஜை பொறுத்த வரைக்கும் 61.5% வந்து லாஸ் ஆயிருக்கு. அதாவது 59 கோடியிலேருந்து 22 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து 5.2% வந்து க்ரோ கொடுத்துருக்கு. 1,688 கோடியிலேருந்து 1,775 கோடி க்ரோ கொடுத்துருக்கு. ஸோ டாடா குளோபல் பெவரேஜ் ப்ராஃபிட் லாஸாக இருந்தாலும் ரெவென்யூ க்ரோ கொடுத்துருக்கிறது கவனிக்க வேண்டியது. கோரமெண்டல் இன்டர்நேஷ்னல் 23.2% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. 89 கோடியிலேருந்து 110 கோடியாக இந்த Q4 ரிசல்ட்டில் அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ரெவென்யூ பார்க்கும்போது 9.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,411 கோடியிலேருந்து 2,638 கோடி வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது
ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் ப்ராஃபிட் வந்து 10.6% ஜம்ப் கொடுத்துருக்கு. 147 crore இருந்து 163 crore வரைக்கும் ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கிறது. இந்த பங்குக்கு ஒரு நல்ல நியூஸ். ரெவென்யூ வந்து 34% மேலே ஒரு ப்ராஃபிட் ஒரு ஜம்ப்னே சொல்லலாம். 1344 crore 1791 crore வரைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் Q4 ரிசல்ட்டில் ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் பேங்க் இன்றைக்கே நல்ல ஒரு கொடுத்துருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து NCLT வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பேங்க் அண்ட் பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மெர்ஜ் இருக்குது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க்கில் நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைய ட்ரேடிங்க்கு இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், மாருதி சுசுகி, HDFC பேங்க் எல்லாமே ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸு. CNX நிஃப்டியில் இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி, மாருதி சுசுகி, HDFC பேங்க், டாடா பவர் கம்பெனி எல்லாமே வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது. ஸோ நாளைய ட்ரேடிங்க்கு ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்ஸில் நீங்கள் கவனிக்க வேண்டியது HDFC பேங்க், TCS, இன்ஃபோசிஸ், இன்ஃபிபீம் அவென்யூ, இந்த பங்குகள் எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக் வந்து ஜெட் ஏர்வேஸ். ஸோ ஜெட் ஏர்வேஸில் நாளைக்கு ஒரு ஏற்ற இறக்கம் வரும், அதனால் நீங்கள் அதை கவனிக்கலாம். ஜெட் ஏர்வேஸ் வந்து 9% மேலே 4.72 crore மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஹை லெவலில் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 500 ஜெட் ஏர்வேஸ் நாளைக்கு ஒரு ஏற்ற இறக்கம் கொடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி அன்னைக்கு ட்ரேடிங்கை முடிக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை பயன்படுத்திக்கலாம். 1.17 lakh மேலே 6% மேலே ஏறி டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸோ இந்த பங்குகள் நாளைக்கு இன்ட்ராடேக்கு நீங்கள் கவனிக்கலாம். ரொம்ப சிம்பிள், இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது. பட் ஓப்பனிங்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணிடணும். ரென்கோ சார்ட்டை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜம்ப் கொடுக்குது, ரொம்ப ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ண வேணாம். ரீசனபிளான ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதிக எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து பண்ணாதீங்க, இருக்கிற கேஷில் மட்டும் பண்ணுங்கள், அது ரொம்ப சேஃபானது. அதே மாதிரி நிஃப்டியில் ONGC, ஜீ என்டர்டெயின்மெண்ட், சன் ஃபார்மா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது, கவனிக்கலாம். அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 லுப்பின் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்தது நிஃப்டி லுப்பினுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட நம்ம பார்த்தோம். ரிலையன்ஸ் கேபிட்டல், குரூப் ஃபினான்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இன்ட்ராடேக்கு இந்த ஸ்டாக்கை கவனிக்கலான்னு. ஸ்மால் கேப்பில் ஜெட் ஏர்வேஸ், சுஸ்லான்லாம் வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பேங்க் செக்டார், ஐடி செக்டார், அதுக்கப்புறம் ஃபார்மாவில் லுப்பின், ஃபினான்ஸில் மொமெண்டம் ஃபினான்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ ஓவராலாக நாளைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம ஜெட் ஏர்வேஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டலை பார்த்துக்கலாம். பெரிய லார்ஜில் கவனிக்கிறவங்க ஜி என்டர்டெயின்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ONGC, சன்ஃபார்மா, இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடேக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் இதான். US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். US மார்க்கெட் 1% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 41 பாசிட்டிவாக இருக்குது. SGX நிஃப்டி 42 பாசிட்டிவாக இருக்குது. இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். நம்ம அதிக லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 11,640 அப்படிங்கிற லெவலை தாண்டி நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம அகெயின் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷை எதிர்பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக டவுனில் இருந்தாலும் ஃபண்டமெண்டலான நியூஸ், ஃபண்டமெண்டலான நடக்கைகள், குளோபல் மார்க்கெட் சப்போர்ட், இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு க்ரூடாயிலோட இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ க்ரூடாயிலோட இன்வென்ட்ரியை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வரும், அதை பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம கவனிக்கலாம். க்ரூடாயில் வந்து 1% மேலே ப்ராஃபிட்டாக 65.58 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயில் 0.51 அப்படிங்கிற லெவலில் 73.99 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ பேசிக்காக நாளைக்கு ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் தான். நாளைக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அத்தானி பவர், DLF, IDBI பேங்க், ஐடியா செலுலார், ஜெட் ஏர்வேஸ், PC ஜுவல்லர், ரிலையன்ஸ் பவர், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம ஃபோக்கஸ் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு கவனிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் தான் நாளைய ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.